ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பொதுவாக ஆடு வளர்த்துறோம், மாடு வளர்த்துறோம், நம்ம என்ன பெட்ஸ் வளர்த்துறோம் அப்படின்னாலும் அதன் மேலே ஈடுபாடு இருக்குது அப்படின்னா, நம்ம போகிற இடத்துலலாம் எங்கே அதை பார்த்தாலுமே நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அங்கே அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்குறதும், இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருமே பண்ணுவோம், நாங்கள் அதிகமாக பண்ணுவோம். அப்படி தான் சமீபமாக செம்மறியாடு வளர்க்குறக்கு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இடம் விடாமல் போகிற இடத்துலலாம் எங்கேயாவது செம்மறியாட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்களோட அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நிஜமாலுமே நிறையா விஷயம் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா பாப்பினி பெரியநாயம் கோயில் பக்கத்தில் பார்த்துருந்தோம். இங்கே இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தான் நம்ம இப்போது கடைசியாக பிடிச்சிட்டு வந்த பேட்சு. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு வந்திருந்தோம், நைட்டு பிடிச்சிட்டு வந்திருந்தோம், கொண்டு வரும்போதே தனியாக வச்சுட்டோம். அடுத்த நாள் காலையில் பூச்சி மருந்து கொடுத்துட்டோம். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் நம்ம பிபிஆர் எல்லா குட்டிகளுக்கும் ஒன்றா சேர்த்து தான் போட்டிருந்தோங்க. நம்ம பூச்சி மருந்து கொடுக்கும்போதே இந்த குட்டிகளோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். வெயிட் பார்த்திங்கன்னா 17-15, அதிகபட்சம் வந்து 17, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு குட்டி மட்டும் 12-300 அந்த மாதிரி இருந்துச்சுங்க. மீதி எல்லாமே 15-16-13 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம குட்டி எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 15-20 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 12-17 வரைக்கும் இருந்துச்சுங்க. அதிலிருந்து குறையல, அதிகபட்சம் அதாவது மீடியமாக இருந்தது பார்த்திங்கன்னா 15-16 வரைக்கும் இருந்துச்சுங்க எல்லா குட்டியுமே. நம்ம குட்டி வாங்கினது ஆவரேஜ் ரேட் என்ன, ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம குட்டி வாங்கினதில் 3 டைமாக பிரித்து வாங்கியிருந்தோம். 3 டைமையுமே ஆவரேஜாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு 5,950 வருதுங்க. அதாவது ரேட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்துனிங்கன்னா 5,950 வருதுங்க. குட்டியோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13-16 கிலோ வரைக்கும் இருக்குங்க. அதிலிருந்து 1 கிலோ முன்ன பின்ன ஆகலாம். ஆவரேஜ் வெயிட்டு 13-16 கிலோ கண்டிப்பாக இருக்குங்க. ஜூன் 30ஆம் தேதி, அதாவது நேற்று பார்த்திங்கன்னா, குட்டிகளுக்கெல்லாம் தீவனம் வந்து ஒன்றா எடுத்து கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 கிலோ தீவனம் பார்த்திங்கன்னா எல்லாத்திலையுமே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொட்டி கலக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்தநாளுக்காக அக்கா அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க, குட்டீஸ் எல்லாருமே. எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியும் அக்காவும் கலக்கி கொடுத்தாங்க. தீவனை கலக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ப்ரெஷர் இல்லை, ஒரு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு, கிண்டல் அடிச்சுக்கிட்டு, கலாய்ச்சிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. தீவனை கலக்கிறதே இவ்வளோ ஈஸி தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தீவனத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமும் அரிசியும் மட்டும் கலக்கலைங்க. அரிசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக உடைச்சிருந்தோம்னா நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அது உடைக்காதனால சரி அதை வந்து தனியாக கொஞ்சமாக ஊற வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஒரு 70 கிலோ இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா 180 கிலோ இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 250 கிலோ தீவனம் இப்போது கையில் ஸ்டாக் இருக்குது. ஒரு 45-30 நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்க அத்தை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டு போட்டோ எடுக்கிறவங்களுக்கு நம்ம இவ்வளோ நாளுமே பார்த்திங்கன்னா மேய்ச்சலில் தான் விட்டுருந்தோம். திருப்பியும் ஏன் இந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் முதலிருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து ஆடு வளர்ப்பில் உள்ளே வந்தோம் அப்படின்னு. நம்ம அதிகபட்சம் நம்ம தோப்பில் இருக்கிற பில்லு அப்புறம் தோப்புக்கு தேவையான உரம், இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் முக்கியமாக ஆடு வளர்த்துறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு அதுலேயும் ஒரு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஆடு வளர்ப்புக்குள்ளே வந்தோம். இப்போது பில்லு வந்து மழை பெஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பில்லு தோப்பு ஃபுல்லாக முழங்கால் பில்லு இருந்துச்சுங்க. அவ்வளோ பிள்ளையுமே இந்த ஒரு 15-20 நாளுக்குள்ளே எல்லா குட்டியுமே சாப்பிட்ருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குப்பமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 6 கூடையிலேருந்து 7 கூடை வரைக்கும் கிடச்சிதுங்க. அதனால் ஒரு நாளைக்கே 4-5 மரத்துக்கு கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போது நம்மளுக்கு அதுலேயும் பெனிஃபிட் தான், இந்த 20 நாளுமே நம்ம அதில் எந்த ஒர்க்குமே இல்லை, வெறும் தடுப்பூசியும்
பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டது தான். அது நம்ம ரெகுலராக பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை அதில். அப்புறம் நம்ம முதலே பார்த்திங்கன்னா ஆடு வந்து குட்டியோடையோ இல்லை குட்டி செனையாடோ வாங்கிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பில்லுக்கு. அப்புறம் ஆடுமே பார்த்திங்கன்னா நாங்களும் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டே இருக்கிறோம், கொண்டு வர முடியல. அப்புறம் நம்ம கன்னிவாடி சந்தையுமே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு வாரமே தலங்கிகிட்டே இருக்குதுங்க. அதனால தான் சரி நம்ம அதை பார்க்கும்போது இந்த பில்லெல்லாம் வேஸ்ட் ஆகி வாடி வீணாக தான் போயிடும், காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேய்ச்சலுக்கே விட்டுருந்தோம். இப்போது பில்லும் சரியாயிடுச்சு, மேய்ச்சலும் முடிச்சாச்சு, குட்டிகளை தீவனத்துக்கும் சரி பண்ணிட்டோம். தீவனம் போடுறதுலேருந்து சரியாக 3 மாதம் 90 நாள் அல்லது 100 நாளில் குட்டிங்களை பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தீவனத்தை கலக்கி வச்சு போடுறது ஈஸியாக தான் இருக்குது, சரி இப்படியே போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஐடியாவில் இருக்கோம். தீவனம் வந்து வாங்கி போடுவோமா இல்லை நம்மளே வாங்கி கலக்கி போடுவோமா அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு 30 நாள் ஆயிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு 30 நாளைக்கு தாட்டும் இந்த தீவனம் கலக்கி வச்சதே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி கிருத்திக் சூர்யா பெரிய தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேக் வாங்கி கொடுத்துருந்தான். நான் நிஜமாலுமே எதிர்பார்க்கவே இல்லைங்க, இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் ப்ளஸ் யூ டியர், மே காட் ப்ளஸ் யூ டியர். கிருத்திக் சூர்யா வாங்கி கொடுத்த கேக்கு சூப்பரா இருக்குது, ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும். நம்ம தோட்டங்காட்டில் விவசாயம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இந்த பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட்டம் அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷனுமே இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி செலிப்ரேஷன் தான், அதுவும் இந்த 2 வருஷமாக இல்லை அப்பா தவறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து செலிப்ரேஷன் இல்லை. இருந்தாலும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோதான் நம்ம சைடில் இருக்கிற செலிப்ரேஷன் எல்லாமே. அக்கா பாப்பா பார்த்திங்கன்னா என்னை மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாங்க, அவள் இப்போ என்னையை விட நல்லா ஹைட் ஆகிட்டே போயிட்டுருக்கா. என்னுடைய பிறந்தநாளுக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க, சகோதர சகோதரி எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தீவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது இன்றைக்கி தான் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தீவனம் எவ்வளோ போட்டோம் எத்தனை கிராம்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.